Dear students, welcome to Guru Maths class for 10th standard. Lessons and functions, chapter 1 la example 1.19 paathirukkom. If the function f from R to R is defined by f of x is equal to 2x plus 7, x vandu less than minus 2 r, x square minus 2 vandu minus 2 to 3, 3x minus 2 vandu x greater than or equal to 3 kuduthirukanga. Then find the values of f of 4, f of minus 2, f of 4 plus 2 into f of 1. இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கிறாங்க. நம்ம பார்ப்போம். f வந்து ஃபங்க்ஷன், ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர் தான் போகுது. அதில் f of x வேல்யூஸ் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. x மைனஸ் டூ மைன் எக்ஸ் வந்து லெஸ் தேன் மைனஸ் டூ, லெஸ் தேன் மைனஸ் டூக்கெல்லாம் டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் டூ டு லெஸ் தேன் த்ரீ, த்ரீ அப் டு பிஃபோர் த்ரீ, டூ வரைக்கும். ஏன்னா ஈக்குவல் டு கொடுக்கலையா, அதனால் இப்போ எஃப் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம அப்படியே கிராஃபில் பிளாட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஜீரோ ஒன் ரியல் நம்பர், த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸெட்ரா. இங்கே வந்து மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபோர், மைனஸ் ஃபைவ் அப்படி இருக்கும் இல்லையா. இப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் வந்து மைனஸ் டூவை விட கம்மியானது. இதுதான் அப்போது மைனஸ் டூவை சேர்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த இருக்கு இல்லையா, இது வரைக்கும், இதிலிருந்து இது வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் வச்சுக்கணும் சரியா. இதிலிருந்து இந்த பக்கம் இப்படி போகிறதுலாம் இது ஃபுல்லாக வந்து இது. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் டூக்கும் த்ரீக்கும். இப்போ இன்க்ளூடிங் மைனஸ் டூ, அதாவது மைனஸ் ரியல் நம்பர்ஸ்னால மைனஸ் டூக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும். இப்போ மைனஸ் டூலருந்து த்ரீக்கு முன்னாடி, த்ரீ ரியல் நம்பர்ஸில் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, அப்போ அதையும் செக்கணும். இது வந்து ஃப்ராக்ஷன்ஸ்லாம், அதனால் த்ரீக்கு ஜஸ்ட் பிஃபோர் வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ. அப்புறம் த்ரீலேருந்து இன்ஃபினிட்டி ஃபுல்லாத்துக்கும் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ யூஸ் பண்ணுவாங்க சரியா. இந்த கிராஃபில் வந்து இதை இதாக லிமிட் கொடுத்துருக்காங்க. நம்ம எஃப் ஆஃப் ஃபோர் வந்து எங்கள் லைஃப் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஃபோர் வந்து எங்கள் லை ஆகிருக்குது, நம்மளுக்கு இந்த இந்த இதில் தான் லை ஆகிருக்குது. அது அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூன்னு வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ. தஃபோர் எஃப் ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு ஃபோர் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டுவெல் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டென். இதுதான் ஃபஸ்ட் ரோமன் லெட்டர். செகண்ட் ரோமன் லெட்டர் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் மைனஸ் டூவாக இருக்கும்போது என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ. ஸோ இது என்னன்னு கேட்டிருக்காங்க, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூவாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் டூ, மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ ஃபோர் மைனஸ் டூ இச் இஸ் ஈக்குவல் டு டூ. தேர்ட் ரோமன் லெட்டரில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் டூ இன்ட்டு எஃப் ஆஃப் ஒன் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஃபோர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ நம்ம எஃப் ஆஃப் ஒன்று மட்டும் கண்டுபிடிப்போம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்றுனா, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்றுனா நம்மளுக்கு எங்கே இருக்கும், அதோட லிமிட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ. தஃபோர் எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ இச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு வரும். எஃப் ஆஃப் ஒன்று வந்து மைனஸ் ஒன்று. அப்போ எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் டூ இன்ட்டு எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ வந்து ஃபோர் வந்து நம்மளுக்கு டென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ, டென் மைனஸ் டூ இட்ஸ் ஈக்குவல் டு எயிட்டு. இதுதான் இதோட வேல்யூ. அடுத்து ஃபோர்த்து ப்ராப்ளம் வந்து என்ன நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் ஒன்று மைனஸ் த்ரீ இன்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் டிவைடட் பை எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ. ஒன் வந்து
1 4 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ minus 3 கண்டுபிடிச்சிருக்காங்க minus 3 வந்து எங்க லை ஆகும் minus 3 வந்து first 2x plus 7 ல தான நமக்கு லை ஆகும் first இது லிமிட்ல சோ if x is equal to minus 3 னா f of x is equal to 2x plus 7 அப்போ f of minus 3 is equal to 2 into minus 3 plus 7 so it's minus 6 plus 7 which is equal to 1 f of minus 3 ஓட வேல்யூ 1 இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் f of 1 minus 3 into f of 4 divided by f of minus 3 தானா கண்டுபிடிக்கணும் f of 1 வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து minus 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் minus 3 into f of 4 வந்து 10 னு கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து divided by f of minus 3 வந்து 1 னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ minus 1 இது 3 into 10 30 divided by 1 which is equal to minus 31 னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதோட வேல்யூ வந்து என்னன்னா minus 31 நம்ம ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு கிவனில் இந்த லிமிட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும் ஒவ்வொருவோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம் எந்தெந்த வேல்யூ எங்கள் எந்த லிமிட்டுக்குள்ளே வருதோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சா நம்ம இது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்